நாளிலே கத்தருடைய தூதுக்காக வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரத்திலே பதிமூன்று தொடக்கம் பதினேழு வரைக்கும் தயவு செய்து வாசிங்க அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான் அதற்கு நான் ஆண்டவரே அண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன் அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வலுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார் இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை இனி தாகம் அடைவதும் இல்லை வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார் தேவந்தாமே இவருடைய கண்ணீர் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார் கத்திரைக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த வாசகத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் இயேசு தமது சீசுழலை பார்த்து கூறிய வார்த்தையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அதாவது ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் விட வேண்டும் அடுத்தது தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் இந்த வாசித்த வாக்கியத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் இயேசு சொன்ன இந்த வார்த்தை எங்களுக்கு மிக மிக முக்கியமானது ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் முதலாவது அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் அதன் பிற்பாடு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் இதுதான் அருமையானவர்களே உண்மை கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் இதற்குள்ளேதான் அடங்கி இருக்கிறது ஆண்டவர் இயேசுவை இவ்விதமாக பின்பற்றி நடந்த ஒரு கூட்டத்தார்தான் நாங்கள் இப்பொழுது வாசித்த வேத பகுதியிலே இந்த கூட்டத்தாரை காணுகிறோம் இவ்விதமாக ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி நடந்த இந்த கூட்டத்தாரே தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருடைய ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அங்கே பர்லோகத்திலே நிற்பதை அங்கே வேதம் எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் இருந்து வந்தவர்களாய் இருந்தார்கள் என்று காணுகிறோம் அருமையானவர்களே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது வெள்ளை அங்கிகளை தரித்திருந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது வெள்ளை அங்கிகளை தரித்திருந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வெள்ளி அங்கிகள் என்றால் என்ன பரிசுத்த தேவனுடைய மகிமை அவர்களை சூழ்ந்திருந்தது என்று அர்த்தம் பரிசுத்த தேவனுடைய மகிமை ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு அவர் மீண்டும் வரும்பொழுது எப்படிப்பட்ட ஒரு மகிமையோடு வருவார் என்று உங்களுக்கு முன்பு சொல்லி காட்டி தந்திருக்கின்றேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு மூன்று மடங்கு மகிமையோடு அவர் வருவார் எப்படி எப்படியாக அந்த மூன்று மகிமை சொல்லப்பட்டிருக்கிறது லூகா சுவிசேசத்திலே ஒன்பதாம் அதிகாரத்திலே இருபத்தாறாம் வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களாயின் தமது மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் தூதர்களின் மகிமையோடும் பார்த்தீங்களா தம்முடைய மகிமை பிதாவினுடைய மகிமை தூதர்களுடைய மகிமை இந்த மூன்று மகிமையோடும் அவர் வருவார் இந்த பூமிக்கு அது எப்படிப்பட்ட மகிமை என்பதை நீங்கள் இப்பொழுது சிந்தித்து பாருங்க எவ்வளவு ஒரு பெரிதான ஒரு மகிமை என்பதை சிந்தித்துப் பாருங்க அருமையானவர்களே யோவான் சிவிசேசத்திலே பதினாலாம் அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் நான் இருக்கின்ற இடத்தில் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் இருக்கின்ற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் அல்லவா ஆகவே தம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு அவர் தமது வருகையிலே அந்த மூன்று மடங்கு மகிமையையும் கொடுத்து மறுரூபமாக்கி அழைத்து செல்வார் என்பதை நாங்கள் இந்த வேதத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம் அருமையானவர்களையும் எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் இயேசு நமக்கு தந்திருக்கிறார் அப்படியே அவர் இருக்கிற சிங்காசன தண்டையிலும் மும்மடங்கு மகிமையினால் நிறைந்தவர்களாக நாம் காணப்படுவோம் என்ற அந்த நிச்சயம் நமக்கு இங்கே தரப்பட்டிருக்கிறது அருமையானவர்கள் ஆகவே ஒருவன் தன்னைத்தான் வருத்துவிட வேண்டும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிற அந்த கூட்டத்தார் ஒருவராக காணப்பட வேண்டும் இந்த காலங்களிலே பல இடங்களிலே பல நாடுகளிலே கத்தருடைய சபைகள் அவருடைய ஊழியங்கள் தாக்கப்படுதல் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுதல் தேவ ஜனங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் இவைகளெல்லாம் இப்பொழுது நாங்கள் செய்திகள் மூலமாக அறிந்து கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே இவ்விதமான சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள தேவுடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் மறுக்கிறது சிந்தித்து பாருங்கள் எப்பொழுதும் நாம் அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும் ஒரு அமைதியான நிலை ஒன்று உருவாகி இருக்க வேண்டும் இந்த சூழ்நிலையிலே ஊழியம் செய்ய வேண்டும் இந்த சூழ்நிலையிலே தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றெல்லாம் எங்களுடைய இருதயம் எப்பொழுதும் சிந்திக்கிறது சிந்தித்து பாருங்க ஏனென்றால் நமக்கு விரோதமான சூழ்நிலைகள் நமக்கு எதிரான சூழ்நிலைகள் எதிரான சூழ்நிலைகள் நம்முடைய சபையை தாக்கும் பொழுது நாம் பயப்படுகிறோம் ஆண்டு பேருக்கு செய்ய பயப்படுகிறோம் கத்துடைய சமூகத்திலே கூடுகின்றவரை ஆராதிக்க பயப்படுகிறோம் அருமையானவர்களை இப்படியான சூழ்நிலைகளால் கத்தருக்கென்று கத்துடைய ஊழியங்களை செய்ய முடியவில்லையே என்று சொல்லி கூட நாம் நம்முடைய இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது ஒரு அமைதியான சூழ்நிலை இல்லையே மாறாக சூழ்நிலைகளும் வசதிகளும் வாய்ப்புகளும் சாதகமாக இருக்கும் ஊழியங்களை எவ்வளவாக எங்களுடைய இருதயம் வாஞ்சிக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள் நாங்கள் சொல்லுவோம் அல்லவா நல்ல சூழ்நிலைகள் நல்ல வாய்ப்புகள் நல்ல சாதகமாக இருந்தால் நாங்கள் எவ்வளவா இந்த ஊழியத்தை கத்துடைய ஊழியத்தை நாங்கள் செய்யலாம் என்றெல்லாம் நாங்கள் பேசிக்கொள்வது உண்டல்லவா அருமையானவர்களே நன்றாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே ஒரு வாகனம் இருந்தால் எவ்வளவு நல்லதென்று சிந்திக்கிறோம் என்ன மாதிரியாக ஊழியம் செய்யலாம் என்னமாக பார்த்தால் நல்ல ஸ்பீக்கர்கள் இருந்தால் எவ்வளவு நன்றாக ஊழியம் செய்ய செய்யலாம் நாட்டிலே ஒரு நிரந்தர சமாதானம் இருந்தால் எவ்விதமாக கத்திருக்கென்று ஊழியம் செய்யலாம் நாட்டிலே ஒரு நல்ல அரசாங்கம் இருந்தால் எவ்வளவு நல்லதாக ஊழியம் செய்யலாம் எவ்வளவு உற்சாகமாக ஊழியம் செய்யலாம் என்றெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம் அருமையானவர்களே மனுஷனுடைய அறிவு பெருகி போனதினாலே இன்றைக்கு பாருங்கள் மீடியாக்கள் மூலமாக பறந்து வாழும் நம் தேச மக்களுக்கு ஒவ்வொருடைய வீட்டுக்குள்ளும் ஒவ்வொரு அறைகளுக்குள்ளும் கிறிஸ்தனுடைய நச்செய்தி சென்றடைகிறதே என்று எண்ணி சந்தோஷப்படுகின்ற எத்தனையோ பேர் உண்டு கிறிஸ்தவ நாடாக இருந்தால் ஒரு கிறிஸ்தவன் நாட்டின் தலைவனாக இருந்தால் இன்னும் எவ்வளவு நல்லது என்று சொல்லி இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையுடைய இறுதயங்கள் வாஞ்சிக்கிறதல்லவா இப்படியான ஒரு சாதகமான சூழ்நிலைகள் பெரும் எழுப்புதலை கொண்டு வரும் என்று நாம் எண்ணிவிடுகின்றோம் அருமையானவர்கள் எப்படி பார்க்கிறோம் நல்ல ஊழியங்கள் நடைபெறுகிறது சபைகள் ஆரம்பிக்கப்படுகிறது தேவஜனங்கள் எல்லாம் கூடி நின்று தேவனை ஆராதிக்கிறார்கள் எழுப்புதல் என்று நினைத்து விடுகிறோம் ஒரு கஷ்டமும் இல்லை ஒரு துன்பமும் இல்லை நாட்டின் தலைவரும் கிறிஸ்தவன் அரசாங்கம் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவானது பின் ஆகவே நாம் என்ன செய்கிறோம் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம் இவ்விதமாக நாம் எதிர்பார்க்கும் எண்ணி பெருமைப்பட்டுக் கொள்ளும் வசதியான வாய்ப்புகளை குறித்து ஆண்டவர் இயேசு என்ன சொல்லி இருக்கிறார் வேதத்திலே என்று வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஆண்டவர் இயேசு அப்படி ஒன்றும் சொல்லவில்லை என்றுதான் பதிவு ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை பார்த்தால் நாம் எண்ணுகிற இந்த எண்ணத்திற்கு விரோதமாய்த்தான் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார் அதைத்தான் நாம் வேதத்திலே காணுகிறோம் வாசியங்கள் லூக்கா சிவிசத்திலே இருபத்தி ஒராவது அதிகாரத்தை நாங்கள் தாய்சு எடுத்துக்கொள்வோம் பனிரெண்டையும் பதிமூன்றையும் தயவு செய்து வாசிய இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிகாரிகள் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள் ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாக இருக்கும் ஆண்டோடைய வார்த்தையை இப்பொழுது நீங்கள் சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறதல்லவா அருமையான கத்தருடைய பிள்ளைகளே சுவிசேஷத்துக்காக நல்ல சூழ்நிலைகள் மாறி சபையானது துன்பப்படும் போதுதான் தேவ பிள்ளைகள் கத்தருக்கு உண்மையான சாட்சியாக மாறுகிறார்கள் இந்த சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அருமையான பிள்ளைகளே இன்றைக்கு சபையானது நெருக்கப்படும் பொழுது சபையானது துன்பங்களை அனுபவிக்கும் போதுதான் தேவ பிள்ளைகள் கத்தருக்கு உண்மையான ஒரு சாட்சிகளாய் மாற முடியும் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறதை நாம் ஒரு விசை நினைத்து பார்க்க வேண்டும் இக்காலங்களிலே அநேகர் சபை துன்பப்படுவதை ஊழியங்களிலே துன்பங்கள் அனுபவிப்பதை விரும்புவதே இல்லை ஊழியங்களிலே போராட்டங்கள் இல்லாமல் சபை பாதுகாப்பாக இருப்பதையே இன்றைக்கு நாம் அனைவரும் விரும்புகிறோம் அல்லவா ஊழிய பாதையிலே எதிர்ப்புகளும் நிந்தைகளும் போராட்டங்களும் உண்டாகும் பொழுது சபையாரும் ஊழியர்களும் சோர்வடைந்து போகிறார்கள் மட்டுமல்ல நம்முடைய ஊழியன் சித்தமில்லையோ தேவனுக்கு என்று கூட எண்ணி எண்ணிவிடுகிறார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே திருச்சபை வர வரலாறுகளையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஆதி சில சபைகளை நீங்கள் எடுத்து பாருங்கள் அதுதான் நமக்கு இன்றைக்கு வழிகாட்டுதல் சபை துன்பத்திற்கு ஆளாகும் போது ஊழியர் சபையோருக்கு எதிராக சூழ்நிலைகள் எழும்பும் போது உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் கத்தர் இயேசுவுக்கு சாட்சிகளாய் மாறுகிறார்கள் இக்காலங்களில் எங்கு பார்த்தாலும் நாட்டின் அரசாங்கங்களே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கத்தருடைய சபைக்கு எதிராக சுவிசேஷத்துக்கு எதிராக நேரடியாகவும் மறைமுகமாகவும் துன்மார்க்கங்களை கட்டவிழ்த்து விடுகின்றது இதை கண்டு தேவுடைய பிள்ளைகள் அஞ்சி பயப்படுகிறார்கள் பயந்து ஒளிந்து விடுகிறார்கள் ஐயோ இந்த 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 துன்மார்க்கத்திலிருந்து சபையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அத்துடைய பிள்ளைகளை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறார்கள் அல்லவா நாம்களும் கூட ஜபிப்பது உண்டல்லவா அருமையான பிள்ளைகளே நாம் ஜபிக்கிறோமோ ஜபிக்கவில்லையோ உண்மையாகவே நாம் கத்தருடைய பிள்ளைகளாயிருந்து சபை துன்பப்படும் பொழுது நமக்கு எதிராக சுவிசேஷத்துக்கு விரோதமாய் துன்மாக்கம் விடப்படும் பொழுது கத்தர் நமக்கு பாதுகாப்பு அளிக்கிறார் அருமையானவர்களே அவருடைய பிள்ளைகளுக்காக தகப்பன் எங்கள் தகப்பன் பாதுகாப்பு அளிக்கிறார் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே கத்தனுடைய சபையே இதையிட்டு கலங்கி போய் சோர்வடைந்து போய்விடக்கூடாது இயேசுவை குறித்து சாட்சி பகர இயேசுவை குறித்து சாட்சி சொல்ல இந்த தான் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த தான் சரியான சூழ்நிலை அதைத்தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அருமையானவர்களே இன்றைய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள் ஸ்தேவானுக்கு விரோதமாக பாருங்க ஒரு கூட்டம் எழும்பியதல்லவா ஸ்தேவானுக்கு விரோதமாக எழும்பியது அவரை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் அங்கே பொய்ச்சாட்சிகளை முன்வைத்தார்கள் அங்கே அப்பொழுது ஆண்டவர் இயேசுவை குறித்து கூறி அவருக்கு பெரிய சாட்சியாக இருக்க ஸ்தேவானுக்கு சந்தர்ப்பமாகிவிட்டது ஸ்தேவான் கிரீசுவை குறித்து சாட்சி போது சத்திருக்குள் மூர்க்க வரிக் கொண்டார்கள் பற்களை கட்டித்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் ஆனாலும் ஸ்தேவானோ அந்த சூழ்நிலைகளில் இருந்து தப்பிக்கொள்ள முயற்சிக்காமல் கத்தருக்கு இருக்க அந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்தி கொண்டார் சேவான் நிமித்தமாக எழும்பின உபத்திரவத்தினாலே இன்றைக்கு சிதறிப்போன தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவை குறித்து அவர்கள் எங்கும் சென்று பிரசங்கித்ததினாலே அநேகர் விசுவாசிகளாகி அந்தியோகியாவிலும் சபை உருவாக காரணமாக இருந்துவிட்டது எப்படி இந்த ஸ்தெவான் நிமித்தமாக உண்டான உபத்திரவம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எருசலேமிலே பாருங்கள் எருசலேமிலே உண்டான அந்த உபத்திரவம் அந்த உபத்திரவத்தின் நிமித்தமாக போனவர்கள் மூலமாக சமாரியாவிலே சபை உருவானது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய பிலிப்பு அங்கே சமாரியாவிலே ஒரு பட்டணத்திலே கிறிஸ்துவை குறித்து அங்கே பிரசங்கிப்பதை நாங்கள் காணுகிறோம் எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம் ஆகிவிட்டது பார்த்தீர்களா அந்த உபத்திரவம் பேதிருவும் அப்போசிரர்களும் கூட ஜனங்கள் ஜனங்களுடன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஜனங்களோடு பேசிய பொழுது அருமையானவர்களே வசனத்தை கேட்டவர்களில் ஏராளமானவர்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் இயேசுவை விசுவாசித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம் இதனால் ஆசாரியர்கள் வேதவார்கள் ஆசாரியர்கள் இன்னுமாய் சமய தலைவர்கள் ஆலய தலைவர்கள் எல்லாரும் வெறி கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம் அதனுடைய பலனில இந்த அப்போசூழல் எல்லாரையும் பிடித்து கட்டி காவலிலே போட்டு விட்டாங்க மறுநாள் ஆலய தலைவர்கள் அங்கே கூடுகிறார்கள் இந்த அப்போசலனை கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக அவர்களை விட்டார்கள் அப்பொழுது அங்கே நடப்பது என்ன அவர்கள் கேட்கிறார்கள் அப்போசலை நோக்கி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இந்த சப்பானியை நீங்கள் குணமாக்கினீர்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அப்போஸ்ராயை பேதுரு அங்கே இயேசுவை குறித்து அங்கே பலமாய் சாட்சி கொடுக்கிறார் இயேசு என்ற நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று விசாரணை சங்கத்தார் கட்டளையிட்ட பொழுது அதையும் கூட அப்போ சிலர் அங்கே பயன்படுத்தி இயேசுவுக்கு சாட்சியாய் அங்கே நின்றார்கள் என்று சொல்லித்தான் பார்க்கிறோம் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்று சொல்லி சொல்லுகிறார்கள் தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமா என்று சொல்லி கேட்கிறார்கள் நீங்கள் ஜோசித்து பாருங்கள் என்று சொல்லி அந்த ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக அவர்கள் திட்டமாக இயேசுவை குறித்து சாட்சி ஒடுக்கிறார்கள் அருமையானவர்களே அப்போசருடைய அந்த ஊழியத்தையும் சாட்சிகளையும் கண்ட கேட்ட அநேக இஸ்திரிகளும் புருஷர்களும் அங்கே விசுவாசிகளாகினார்கள் கத்திடம் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் பார்த்தீர்களா இதை கேள்விப்பட்ட என்னும் சமய தலைவர்களும் என்ன செய்கிறார்கள் பொறாமையினாலே நிறைஞ்சு இந்த எல்லாம் பிடித்து சிறைச்சாலைகளிலே அவர்களை பிடித்து அவர்கள் வைத்தார்கள் அன்று ராத்திரியிலே ஒரு தேவதூதன் வருகின்றார் அங்கே தேவதூதன் வந்து அங்கே அவர்களை வெளியே கொண்டு வந்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா நீங்கள் போய் தேவாலயத்தில் போயிட்டு ஜீவ வார்த்தைகளை இந்த ஜீவ வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி சொல்லிவிட்டுட்டு அவர்கள் போய்விட்டார் பார்த்தலா எவ்வளவு ஒரு அதிசயமான ஒரு வழி நடத்த ஆனால் அப்படியே அப்போசர்கள் அப்படியே செய்தாங்க இத கேள்விப்பட்ட மத தலைவர் திருப்பி பயந்து சிறைச்சாலையிலே அடைக்க அடைச்சி வைக்கப்பட்டிருக்குது சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் அப்படியே இருக்குது எப்படி இந்த அப்போசனல் வெளியே வந்தாங்க ஆலயத்திலே போயிருந்து திருப்பி பிரசங்கிக்கிறாங்களே இவங்க பயந்தாங்க மீண்டும் சேவகரை அனுப்பி பத்திரமா நீங்கள் அவங்கள கூட்டிக் கொண்டு வாங்க ஒன்றும் செய்யாதீங்கன்னு சொல்லி அவங்கள பத்திரமாக கூட்டி கொண்டு வராங்க எந்த விதமான கண்டிப்பும் இல்லாமல் கூட்டி கொண்டு வாராங்க இப்பொழுது நாங்கள் காரியத்தை வாசிப்போம் அப்போ சில நடவடிக்கைகளிலே அஞ்சாம் அதிகாரத்தை தைசு எடுப்போம் அப்போ சில நடவடிக்கை ஐந்தாம் அதிகாரத்திலே இருபத்தேழு தொடக்கம் இருபத்தொம்பது வரைக்கும் வாசியுங்க அந்தபடி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள் அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா அப்படியிருந்தும் இதோ இருசிலியுமே உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டுமென்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான் அதற்கு பேதருவம் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு அவசியமாயிருக்கிறது அவசியமாய் இருக்கிறது பார்த்தீர்களா இவ்விதமாக கூறி பேதவும் மற்ற அப்பசனும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்படுகிறது அவசியமாக இருக்கிற என்று சொல்லி பாருங்கள் நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை என்று சொல்லி அங்கே பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார்கள் பார்த்தீர்களா இந்த சந்தர்ப்பத்தையும் அவர்கள் இயேசுவுக்கு சாட்சியாய் இருப்பதற்கு அங்கே அதை பயன்படுத்தி கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம் ஆம் அருமையானவர்களே ஆதி அப்போ சிலர் காலத்திலே அவர்களுக்கு பல வழிகளிலே உபத்திரவங்கள் வந்தது சபைகளுக்கு உபத்திரவம் வந்தது இயேசுவின் நாமத்தை குறித்து பிரசங்கிக்க கூடாது என்று உறுதியாய் ஆலோசனை சங்கத்தார் உறுதியாய் கட்டளையிட்டிருந்தார்கள் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் சமய தலைவர்கள் அவர்கள் ஜனங்கள் எல்லாரும் அப்போசரர்கள் மேல் மூர்க்க கொண்டார்கள் அருமையானவர்களே அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று தேடினார்கள் அருமையானவர்களே இந்த காலங்களிலே நாங்கள் இவ்விதமான ஒரு சூழ்நிலை வந்திருந்தால் அந்த ஆலோசனை சங்கத்தார் உறுதியாய் கட்டளையிட்டு இயேசுவை குறித்து பிரசங்கிக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் இன்றைக்கு நாம் என்ன சொல்லுவோம் மேலதிகாரிகளுக்கு கீழ்ப்படியும்படியாக அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியும்படியாக தேவன் சொல்லியிருக்கிறார் ஆகவே நாம் பேசாமல் இருந்து விடுவோம் என்று சொல்லியும் விடுவோம் அது சரியல்ல இங்கே அப்போ சிலர்கள் அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் இயேசுக்கு சாட்சியாய் அங்கே பயன்படுத்தி கொண்டாங்க பார்த்தீங்களா இப்பொழுது இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் பல தடவைகளிலே சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் அடிக்கப்பட்டார்கள் சபைகள் உபத்திரவத்துக்கு உட்பட்டது ஜனங்கள் போனார்கள் எந்த சூழ்நிலைகள் எந்த சூழ்நிலைகளும் அவர்கள் ஊழியர்களுக்கு சாதகமாக இருக்கவில்லை அருமையானவர்களை ஆனாலும் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு வந்த அந்த உபத்திரவங்கள் இயேசுவுக்கு சாட்சியாய் அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டாங்க பார்த்தீங்களா இன்னொரு இன்னொரு சம்பவத்தை கூட நாங்கள் பார்ப்போம் பவுலும் சீலாவும் அதற்கு முன்பாக பவுலும் பர்ணவாவையும் பார்க்கிறோம் பவுலும் பர்ணவாவும் பாருங்க அந்தியோகியா பட்டணத்திலே அவர்கள் பிரசங்கித்த போது கூட அநேகர் இயேசுவின் மேல் அங்கே விசுவாசம் வைத்தார்கள் இதை கண்ட அங்குள்ள ஜனங்கள் ஜூதர்கள் பொறாமையினாலே அவர்களை எதிர்த்து அங்கே கலகம் பண்ணினாங்க அவர்களை தூசித்தாங்க இந்த வேளையிலே அந்த அப்போ சொல்ல நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரத்திலே முப்பத்தாறா நாற்பத்தாறாவது வசனத்தை தயவு வாசிங்க பொழுது பவுலும் பர்ணபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறையாதியாரிடத்தில் போகிறோம் போகிறோம் அப்படியே அவர்கள் என்ன செய்தாங்க அந்த பட்டணத்தை விட்டு என்ன செய்தாங்க இக்கோனியா என்ற அங்கே பட்டணத்திற்கு போய் அங்கே அவர்கள் பிரசங்கிக்க தொடங்கினார்கள் ஆண்டவர் இயேசுவை குறித்து பின் ஆகவே அங்கே புறஜாதிகள் விசுவாசித்தார்கள் பின்ன கத்துடைய வசனத்தை அங்கே அந்த புறஜாதிகள் மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே எழுதியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அருமையானவர்களே ஆண்டவர் சொன்னார் அல்லவா ஒரு பட்டணத்திலே உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்துக்கு நீங்கள் ஓடிப்போங்கள் ஆகவே ஆண்டவர் இயேசு கூறிய அந்த ஆலோசனையின் படியே அங்கே பவுலும் பர்ணவாவும் அங்கே செயல்பட்டதை நாங்கள் இந்த வாசகத்தினூடாக நாங்கள் பார்க்கிறோம் இக்கோனியாவிலும் எதிர்ப்பு வந்த பொழுது அந்த பட்டணங்களிலும் சுற்றுப்புறங்களிலும் அவர்கள் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க அந்த சூழ்நிலையை அவர்கள் சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டார்கள் பவுலும் சீலாவும் இயேசுவின் நாமத்தின் நிமித்தமாக அவர்கள் பிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு சிறைச்சாலையிலே உட்காவல் அறையிலே அவர்களின் கட்டப்பட்டு கிடந்தார்கள் அருமையானவர்கள் அவர்களோ தங்களுக்கு உண்டான அந்த உபத்திரவத்தை குறித்து அவர்கள் எல்லாம் கவலைப்படவில்லை கத்திரை நோக்கி ஜெவம் பண்ணி நடுராத்திரியிலே அவரை துதிக்க தொடங்கி விட்டார்கள் அப்பொழுது திடீரென்று உங்களுக்கு சம்பவங்கள் தெரியும் திடீரென்று கதவுகள் திறக்கப்பட்டன அவருடைய கட்டுக்கள் எல்லாம் கலன்று போயிட்டு இந்த சூழ்நிலையை கத்தர் தந்திருக்கிறார் நாம் தப்பிச் செல்வதற்காக என்று சொல்லி பவுலின் சீலாவும் நெச்சிருக்கலாம் அல்லவா இதை கத்தர் தான் நமக்கு அனுமதித்திருக்கிறார் என்று எண்ணி அவங்க செயல்பட இல்லை சிந்திச்சு பாருங்கள் இன்றைக்கு நாமண்டா விதமாக நெச்சிருவோம் அருமையானவர்களை ஆனால் இவங்க அப்படி செயல்பட இல்லை அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கிரீசுவுக்கு சாட்சியாக அவர்கள் அங்கே நின்றார்கள் பவுளன் சீலாவுக்கும் உண்டான பவுலுக்கும் சீலாவுக்கும் உண்டான அந்த உபத்திரவங்கள் அந்த சிறைச்சாலை காரன் ரட்சிப்படைய காரணமாயிருந்தது அந்த சிறைச்சாலை காரணம் அவருடைய குடும்பமும் அங்கே ரட்சிப்படைய அந்த உபத்திரவங்கள் காரணமாயிருந்தவர்கள் அப்போ பவுளுடைய ஊழிய பாதையிலே ஜூதர்கள் அவருக்கு விரோதமாய் எழும்பினாங்க அந்த சூழ்நிலையிலே கூட அவர்களுக்கு இயேசுவை குறித்து அவர் பிரசங்கிக்கிறவராகத்தான் இருந்தார் பின் ஆகவே அவர்களுக்கு வந்த உபத்திரவங்களை நேரமெல்லாம் இயேசுவை குறித்து பிரசங்கிக்க இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க அவர்கள் அந்த சூழ்நிலைகளை அவர்கள் அந்த உபத்திரவங்களை பயன்படுத்தி கொண்டாங்க என்னமாக நாங்கள் பார்க்கிறோம் அப்போ சுராய் ஐய பவுல் சவுளாக இருந்தபொழுது கூட தமஸ்கு வீதியிலே அங்கே இயேசுவால் சந்திக்கப்பட்டார் அப்பொழுது அங்கே அவருடைய அவரால் அவருடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது அவன் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்றும் என்னுடைய நாமத்தை நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதையும் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொன்னபடியே அருமையானவர்களே சிறை கைதியாக அப்போஸ் பவுல் பேலிக்ஸ் என்ற அதிகாரிகளுக்கு முன்பாக அங்கே நிறுத்தப்பட்ட பொழுது இயேசுவை குறித்தே சாட்சி பகர்ந்தார் அகிரிப்பா என்ற ராஜாக்கு முன்பாக நிறுத்தப்பட்ட பொழுதும் அந்த வாய்ப்பை அப்போசாய பவுல் பயன்படுத்தி கொண்டார் ஆண்டவர் இயேசுவை அவருக்கு முன்பாக பிரசங்கித்தார் தனது ஊழிய பாதையை குறித்து அப்போஸ்ராய பவுல் எழுதியிருப்பதை ஒரு தடவை நாங்கள் வாசிப்போம் பிலிப்பியர் முதலாம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்து வாசிப்போம் பனிரெண்டு தொடக்கம் பதினாலு வரைக்கும் சகோதரரே எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும் படி ஏதுவா படிக்க ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன் அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுக்கள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுக்கள் என்று வெளியரங்கமாகி சகோதரரில் அநேகர் என் கட்டுக்களாலே கத்தருக்கள் திடன் கொண்டு பயம் இல்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள் ஆம் கத்தருக்கு மயிமை உண்டாவதாக பாத்தீர்களா அப்போ சாய பவுல் தன்னுடைய ஊழிய பாதையை குறித்து அங்கே எழுதியிருக்கின்ற வார்த்தையின் மூலமாக எவ்விதமான ஒத்திரவங்கள் ஊடாக பவுல் அந்த ஊழியங்களை செய்தார் என்று நாங்கள் இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாம் கூட அருமையானவர்களை பாருங்கள் இருபத்தெட்டு வருஷங்கள் இன்றைக்கு ஊழிய பாதையிலே நடந்து வந்து கொண்டிருக்கின்றோம் அருமையானவர்களே கத்துடைய கிருபையினாலே ஆனால் அந்த கிருபையினாலே அந்த வழிநடத்தப்பட்டு வருகிற இந்த வேளையிலே அருமையானவர்களே இன்று வரை எத்தனை உபத்திரவங்கள் எத்தனை எதிர்ப்புகள் எத்தனை பொறாமைகள் எத்தனை விரோதங்கள் எத்தனை இழப்புகள் தடைகள் ஏமாற்றங்கள் நன்றியற்ற தனங்கள் வஞ்சகங்கள் துரோகங்கள் இவ்விதமாக தனிமை போட்டி பொறாமை கைவிடப்பட்ட நிலைமைகள் எப்படி எத்தனை உபத்திரவங்களை எல்லாம் அருமையானவர்களே சகித்த இந்த வேலைகளிலே அருமையானவர்களே இன்றைக்கு நாம் துக்கம் அடைந்து சோர்ந்து போன வேலைகளும் உண்டு அருமையானவர்களே துக்கமடைந்து சோர்ந்து போன வேலைகள் உண்டு மட்டுமல்ல இன்றைக்கு மாமிச பலத்தினால் கூட இந்த போராட்டத்தை எதிர்கொள்ள செயற்பட்ட நாட்களும் உண்டு அருமையானவர்களே ஆனால் இப்படிப்பட்ட பாதைகளில் தான் இயேசுக்காய் இருக்கின்ற அந்த வாய்ப்பை நாம் தவற விட்டிருக்கிறோம் என்பதை அன்று நாம் உணரவில்லை சத்தியத்திற்குள்ளாக மீண்டும் மீண்டுமாக வளர்ந்து வரும்பொழுது அருமையானவர்களே நாம் இப்பொழுது நினைக்கின்றோம் அருமையான எத்தனையோ வாய்ப்பை நாங்கள் தவறவிட்டிருக்கின்றோம் ஆகவேதான் கத்தர் நம்மை இன்று உங்கள் மத்தியிலே அருமையானவர்களே நின்று உங்களை படியான ஒரு கிருவையை தந்திருக்கிறார் உங்களை பிளப்படுத்த உங்களை திட்டப்படுத்த உங்களை ஆற்றுவதற்கு ஊழிய பாதையில் வர நெருக்கங்களிலே இருந்து உங்களை உங்களை எவ்விதமாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று ஆலோசனை சொல்ல கர்த்த நமக்கு தந்திருக்கிறார் உங்கள் ஊழிய பாதையிலே உங்களுடைய விசுவாச பாதையிலே நீங்கள் சந்திக்கும் எதிர்ப்புகள் உபத்திரவங்கள் இன்னுமாய் நிந்தைகள் அவமானங்கள் குறைவுகள் இவற்றை கண்டு சோர்ந்து போய் போய்விடாதீங்க பின்வாங்கி விடாதீங்க மாம்ச பலத்திலே செயல்பட்டு விடாதீங்க சகல சூழ்நிலைகளையும் இயேசுவுக்கு சாட்சியாக நிற்கும் வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க சுவிசேசத்துக்காக தீங்கு அனுபவி என்று சொல்லி அங்கே அப்போஸ்டாய பவுல் சொல்லுகின்ற ஆலோசனை நம் அனைவருக்கும் உரியது இக்காலங்களிலே எங்கு பார்த்தாலும் அருமையானவர்களே ஒரு சபைக்குள்ளே இருக்கின்ற விசுவாசிகளை இழுத்தெடுப்பதும் இழுத்தெடுத்து சபையை உருவாக்குவதே ஒரு பிரதான ஊழியமாக இன்றைய காலங்களில் இருக்கிறது ஒரு வேதனைக்குரிய காரியம் விசுவாசிகளுக்கே சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற ஒரு வஞ்சகம் இந்த காலத்திலே நடைபெறுகின்றது எங்கே சபைகளுக்குள்ளே பிரிவினைகள் உண்டாகும் என்பதை எப்பொழுதும் அறிந்து காத்து கொண்டிருக்கிறது இன்னொரு வகையிலே ஒரு பெரிதான ஊழியமாக இன்றைய காலங்களில் இருந்து வருகிறது எப்பொழுது பிரிவினை உண்டாகும் அவங்கள போய் எப்போ சந்திக்க வேணும் அவங்களை வைத்து எப்பொழுது நாம் ஒரு கிளை சபையை உருவாக்கி விட வேண்டும் ஒரு கிளை ஊழியத்தை உருவாக்கி விட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு ஊழியம் இன்றைக்கு பரிதாபமாக இருக்கிற இன்றைக்கு இந்த காலத்தில் ஒரு வேதனையான ஒரு காரியம் எப்படி கிளைச்சவ சிந்தித்து பாருங்க எப்படி கிளைச்சவ நாம் விதைத்தேனா நான் விதைத்தேனா சொல்லுங்க நட்டேனா நீர் பாய்ச்சினேனா இல்லையே அப்படி என்றால் எப்படி கிளைச்சவ என்று நாம் சொல்ல முடியும் சிந்தித்து பாருங்க இன்றைக்கு ஒரு சபைக்கு நாம் உதவலாம் உதவி செய்யலாம் உதவி செய்வதற்காக அந்த சபையையே நம்முடைய உதவியை கொண்டு அடிமைப்படுத்தி விடலாமா நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்க வேணும் அந்த ஊழியக்காரன் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கணும் என்று அடிமைப்படுத்தி விடலாமா இல்லை அவையெல்லாம் மகா தவறான காரியம் ஆதி அப்போ சிலர் காலத்தின் சபை இப்படி பெருகவில்லை நன்றாக அறிய வேண்டும் இன்றைக்கு விதமாக சபைகளை உருவாக்கி வைத்துக்கொண்டு இன்றைக்கு சபைகள் பெருகி கொண்டிருக்கிறது என்று ஒரு மாயமான தோற்றத்தை காண்பிக்கிறார்கள் தவறு மகாதவறு ஆதி அப்போசிரல் காலத்திலே சபைகள் எப்படி பெருகி பெருகியது சிந்தித்து பாருங்க ஆதி அப்போ சிலர்களும் ஆதி திருச்சபைகளும் கிரீஸுவின் நாமத்தினாலே சந்தித்த அந்த உபத்திரவங்கள் மூலமாக சபைகள் பெருகியது சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது பறந்து சென்று ஜனங்கள் சுவிசேசத்தை பிரசங்கித்தார்கள் அதன் மூலமாக சபை உருவானது யோவான் சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரத்திலே பதினைந்தாம் வசனத்திலே ஆண்டவர் இயேசுவின் சித்தத்தை பாருங்க உபத்திரவம் உள்ள உலகத்திலே அவருடைய அவருடையவர்கள் அவருக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும் என்ற அந்த விருப்பம் காணப்படுகின்றது வழி தேடக்கூடாது ஆனால் அவர்களை தீமைகள் அணுகாதபடி கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார் என்ற அந்த சத்தியம் அவருடைய ஜபத்திலே அங்கே வெளிப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் அருமையானவர்களை லூகா சிவிசம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே முப்பத்தொன்று தொடக்கம் முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கே பேதிருவை உபத்திரவத்துக்கு உட்படுத்த சாத்தான் இயேசுவரிடத்திலே உத்தரவு கேட்ட பொழுது அதை ஆண்டவர் தடை செய்யவில்லை சாத்தானை தடை செய்யவில்லை மாறாக பேதிரு விசுவாசத்திலே பிலமடையவும் மற்றவர்களை பிளப்படுத்த வேண்டுமென்றும் அவர் பிளப்படுத்துகின்ற ஒருவராய் அங்கே பேதிரு வர வேண்டும் என்றும் ஆண்டவர் இயேசு எதிர்பார்த்தார் அதற்கு அங்கே பேதிரு பேதிருவுக்கு உபத்திரவம் அவசியமாயிருக்கிறது என்பதை ஆண்டவர் இயேசு அங்கே சுட்டிக்காட்டுகிறார் ஆனாலும் அருமையானவர்களே அந்த உபத்திரவ பாதையிலே பேதரு அழிந்து போகாதபடி ஆண்டவர் இயேசு துணையாக இருப்பார் என்ற சத்தியத்தையும் நாங்கள் அங்கே காணுகிறோம் மத்திய சுவிசேசத்திலே பதினாறாம் அதிகாரம் இருபத்தொன்று தொடக்கம் இருபத்தி மூன்று வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கே மனுக்குல இரட்சிப்புக்கு ஆண்டவர் இயேசு பாடுகளை அனுபவிக்க வேண்டியதாய் இருக்கும் பொழுது ஜீவனை கொடுக்க வேண்டியதாய் இருக்கும் பொழுது பேருவோ இயேசுவின் மேலுள்ள அந்த அன்பினாலே அந்த பாடுகள் உமக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றார் ஆனாலும் இயேசுவோ அங்கே பேதிருவின் வழியை பேதருடைய சிந்தனையை அங்கே கடிந்து கொண்டதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் அருமையானவர்களே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்டவர்கள் ஆகவே நீங்கள் உங்களை வெறுக்க வேண்டும் உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற வேண்டும் அப்படிப்பட்டவர்களே தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் பர்லோகத்திலே நிற்கின்ற அந்த மகா பாக்கியவான்களாக அங்கே காணப்படுவார்கள் என்று சத்திய வேதம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது அவரோடு கூட பாடுகளை சந்தோஷமாய் சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்ற இந்த வார்த்தையை நீங்கள் இருதயத்திலே பதித்து வைத்து நீங்கள் செயல்படுங்கள் கத்தரு உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்